ஹாய், நான் தான் மணல் சிற்பம் கார்த்திக். நான் அதாவது மணல் சிற்பம் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. நான் தான் அது. எனக்கு சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம், பக்கம் வந்து போலூர் கிராமம். இந்த கிராமத்தில் இருந்தால் நான் படிக்கும் போது ஸ்கூலில் இருந்து இதை சின்ன சின்ன விஷயமாக வந்து பிடி பீரியடில் வந்து சின்ன சின்ன விஷயமாக ஒரு பொம்மை ஒரு வீடுங்க இது மாதிரி லெவலுக்கெல்லாம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் களிமண்ணில் வந்து சாமிங்கிற உருவத்தை வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நானே ஒரு கெஸ் பண்ணி மெரினா பீச்சில் பண்ணால் இந்த கலை வருமா, நமக்கு இந்த மணலில் வந்து ஒத்துப்பட்டு வருமா, இந்த உப்பு மணலில் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் எங்கள் ஊர்லேருந்து நான் இது கிளம்பி வந்தேன். கிட்டத்தட்ட 2004 சுனாமி வந்த 26 அந்த டேட்டிலேருந்து இந்த மணல் சிறப்பத்தை நான் பண்ணிட்டு வரேன். கவர்மெண்ட்டை இந்த இடத்துல பண்ணுறது எனக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற டிஜிபி கமிஷனரும் சரி, இங்கே போலீஸ் அதிகாரியாக இருக்கிற அவங்களும் சரி, எல்லோரும் இந்த இடத்த எனக்கு இந்த பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200 அதிகமான ஒரு மணல் சிறப்பத்தெலாம் பண்ணியிருக்கேன். பெங்களூரில் அம்பேத்கர் பண்ணுறதுக்காக நான் போயிருக்கேன். நான் ஏபிஜே அப்துல் கலாம் பண்ணியிருக்கேன். மகாபலிபுரத்தில் ஒரு 2 நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு பெத்த தாய் பால் கொடுக்குற மாதிரி ஒரு உருவத்தை நான் பண்ணியிருக்கேன். இந்தியாவுடைய மேட்சை உலகக்கோப்பை வெற்றி பெற்றது, அதை வந்து நான் வாட்டர் கேனில் நான் ஜோடிச்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட இது மாதிரி மணல் சிற்பம் வந்து நிறைய விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். இதை நான் பண்ணியிருக்கேன் காலையில் சுமார் காலைல 5:40 நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் இந்த மணல் சிற்பம் இது வரைக்கும் அந்த எண்ணம் வந்து பசி என்பது அப்பாற்பட்ட விஷயம் இருந்தாலும் இந்த கலையை மொத்தம் பண்ணணும் அப்படின்றதான் எனக்கு காலேருந்து பண்ணேன். இது காசு பண்ணணுங்களே, இது அவங்களாம் விருப்பப்பட்டு கொடுக்கறது என்னுடைய இது வந்து இந்த டைமில் இன்றைக்கி வெயில் இல்லை, அதாவது மழை இல்லை, அதனால் நான் பண்ணியிருக்கேன். மழை டைம்லாம் வந்து இந்த இடத்துல நான் என்னால் எதுவும் பண்ணுவேன். இதை நம்பி தான் நான் என்னுடைய பொழைப்பை நடத்துகிறேன். நான் எனக்கும் ஃபேமிலி இருக்காங்க, ஊரில் இருக்காங்க. இது மாதிரி எனக்கு ஒரு ஊக்கத்தை வந்து கவர்மெண்ட் மூலியமாகவும் எனக்கு கிடைச்சா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைக்குன்றது தான் இதை நான் பண்ணிட்டு வரேன். நான் எனக்கு வந்து நான் ஃப்ரெண்டுங்களுடைய ரூமில் இருக்கேன். நான் வாரத்தில் 2 ஒரு நாள், இப்போ தீபாவளியே தீபாவளி 2 ஆகுது நிக்கடம், இன்றைக்கி ஊர் கூட போக முடியல அப்படின் போது எனக்கு வந்து கையில் காசு இல்லை. காசு இல்லைன்னா அப்படின்றதுல அர்த்தம் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு திறமை வேணும். அந்த திறமை வந்து என்கிட்ட கொஞ்சம் டல்லாக இருக்குது. இருக்கிறத காசை வச்சு ரொட்டேஷனு, அதாவது கொத்தனார் வேலை இது மாதிரி வேலை என்ன வேலை கிடைக்குதோ அது போவேன். சினிமா துறைக்கெலாம் வந்து சில சின்ன ஒரு சின்ன கேட்டப்பு கேரக்டருக்கெலாம் பண்ணி கேமராமேனுக்கு இது மாதிரிக்கு அது மாதிரிலாம் போயிட்டு வருவேன். ஏன்னா சனி ஞாயிறில் பொறுத்த வரைக்கும் இது தான் என்னுடைய வேலை, இது தான் என்னுடைய தொழில், இது தான் என்னுடைய லைஃப். இப்போ எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க சரி, இந்த அண்ணன் யூடியூப் சேனலில் பார்ப்பேன் நான், இவரை நான் அங்கே பார்க்குறேன், நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போ வந்து அந்த கனவு வந்து ஒரு நாள் கனவு இல்லைனாலும் ஒரு நாள் எனக்கு பழிக்கும் அவங்களோட நம்பிக்கையில் தான் ஏபிஜே ஐயா அப்துல் கலாமுடைய கனவும் அம்பேத்கருடைய நினைவும் இதெல்லாம் நினச்சி எனக்கும் ஒரு நாள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வெற்றிகரமான மணல் சிற்பத்தை கொண்டு வரேன்.